2023 தொடங்கினதிலிருந்து தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கக்கூடிய படங்களுடைய எண்ணிக்கை 152. இது நாள் வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் 152 படங்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதில் வெற்றி அடைந்த படங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா மிக மிக குறைவு தான். குறைவாக ஒரு 15 படங்கள் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் வருஷத்தில் 200 படங்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு தமிழ் சினிமாவில் வழக்கமாக. ஆனால் இப்போ வந்து 150 படங்கள் இந்த தேதியில் வந்து வெளியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபம் கொடுத்த படங்கள் அப்படின்னா வாரிசு, துணிவு ஆகிய ரெண்டு படங்கள் வந்து அந்த ஜனவரி மாதமே திரையரங்க உரிமையாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு வந்த படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து தங்களுக்கு லாபத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக துணிவு, வாரிசு ஆகிய ரெண்டு படங்களும் நல்ல லாபத்தை கொடுத்ததா திரையரங்க உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. அந்த படங்கள் ஒவ்வொன்றுமே 120 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்தில் வசூல் பண்ணிச்சு, எங்களுக்கு நல்ல லாபகரமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வெளியான படங்கள் எதுவுமே பெரிய லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கல. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்கம் ஒன்றுக்கு ஓரளவுக்கு செலவாகும். அதே போல் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கத்துக்கு ஒரு மாதிரியான செலவு இருக்கும். அதாவது பராமரிப்பு கட்டணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதை ஈடு செய்கிற அளவுக்கு கூட படங்கள் வந்து வெளியாகலை. ஓரிரு படங்கள் மட்டும் எங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஈவனை கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா விடுதலை, பொன்னியின் செல்வன் ஆகிய ரெண்டு படங்கள் இடையில் வந்து கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிச்சு, எங்களுக்கு லாபத்தை வந்து கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து எந்த படங்களும் வந்து கொடுக்கல. குறிப்பாக மே மாதம் வரைக்கும் எந்த படங்களும் எங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குற மாதிரி வந்து அமையல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் இந்த திரைப்படங்கள், குறிப்பாக வந்து குட் நைட், போர்த்தொழில், இந்த திரைப்படங்கள்லாம் ஓரளவுக்கு பிரேக் கொண்டு கொடுத்துச்சு. இந்த செலவை சமாளிக்க முடிஞ்சது எங்களாலன்னு சொன்னாங்க. அதனால் அந்த முதல் பாதி அப்படின்றது 2023 முதல் பாதி எங்களுக்கு பெருசாக அமையல. ரெண்டு படங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சு நல்ல லாபத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு பொன்னியின் செல்வன், விடுதலை ஆகிய படங்கள் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஜூனில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமன்னன், மாவீரன், அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ இந்த திரைப்படங்கள்லாம் வந்து எங்களை வந்து ஒரு இயங்க வைக்குது, ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்குது இந்த படங்களுடைய வசூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் ஜெயிலர் திரைப்படம் வந்து இப்போ பெரிய ஒரு லாபத்தை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. எப்படி வந்து பொன்னியின் செல்வன், அப்புறம் வந்து துணிவு, வாரிசு ஆகிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சு நல்ல லாபத்தை கொடுத்துச்சியோ, அதுபோல் இந்த ஜெயிலர் திரைப்படம் எங்களுக்கு நல்ல லாபத்தை வந்து கொடுக்குது. குறிப்பாக அந்த படங்களை காட்டிலும் இந்த படம் எங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி வரக்கூடியது, அதாவது செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளியாக இருக்கக்கூடிய படங்களும் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரும் வகையில் இருக்குது. இப்போ ஜெயிலர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் நடிச்சிருக்கக்கூடிய ஜவான் திரைப்படம் வந்து வெளியாகுது. அது வந்து தமிழ் இயக்குனர் வந்து அட்லி வந்து இயக்கியிருக்காரு. அதன் காரணமாக இங்கே வந்து அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். குறிப்பாக அதில் வந்து விஜய் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வருது, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அப்படி அவர் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் வருவாங்க. அது எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை வந்து கொடுக்கும், மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வர வைக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷால் நடிச்சிருக்கக்கூடிய மார்க் ஆண்டனி திரைப்படமும் வெளியாகுது. இதுவும் ஓரளவுக்கு சுமாராக எங்களுக்கு அமையும். அதே மாதம், அதாவது செப்டம்பர் 28 சலார் வருது. அந்த திரைப்படமும் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம், இங்கே வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை வந்து KGF படத்தோடைய இயக்குனர் வந்து பிரசாந்த் நீல் வந்து இயக்கியிருக்காரு. ஏற்கனவே பாகுபலி மூலமாக வந்து பிரபலமான பிரபாஸ் வந்து அதில் நடிச்சிருக்காரு. இதுவுமே எங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் மாதம் இந்த மூணு படங்களும் நல்லபடியாக எங்களுக்கு போச்சு அப்படின்னா அக்டோபர் மாதம் சொல்லவே தேவையில்லை. இப்போ எப்படி ஜெயிலர் போய்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி வந்து அக்டோபர் 19 வெளியாகக்கூடிய அந்த விஜயோடைய லியோ திரைப்படம் எங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போயே வந்து ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க, அந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக தீபாவளி வரைக்கும் அந்த திரைப்படம் வந்து ஓடலாம். 25 நாள் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபமாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் தீபாவளிக்கு அயர்லாந்து மற்றும் ஜப்பான் திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குது. இந்த படங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும். ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, அந்த லீவ் நாள்லாம் இருக்கும். அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் பாதியில் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோமோ இந்த இரண்டாம் பாதி எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதில் அடைந்த கடனெல்லாம் வந்து நாங்கள் இதில் வந்து அடைச்சிருவோம். இந்த பகுதியில் இப்போ வந்து ஜெயிலர்லேருந்து லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து செப்டம்பர் மாதம் வந்து நிறைய திரைப்படங்கள் வருது, லியோ வருது, தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் வருது. இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஈடு செஞ்சுருவோம் எங்களுடைய நஷ்டத்தை, அல்லது வந்து அந்த பிரேக் அவனில் இருந்த நிலையை மாற்றி நாங்கள் லாபகரமான ஒரு நிலைக்கு வந்துடும் சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க.